ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் பற்றி தான். இப்போ வேர்ல்டில் உள்ள ஃபேமஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பைத்தன் ஒன்றுங்க. இது வந்து இப்போ அண்மைய காலப்பகுதியில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது இதில் வளர்ச்சி வந்து. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நமக்கு இதில் கோடு எழுதிட்டு போகிறதுக்கு. நம்ம நார்மலாக வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து ரொம்பவே நம்ம வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம பாவிப்போம். ஆனால் பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் வந்து இந்த ப்ராக்கெட்ஸ்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணுற சதவீதம்லாம் குறவு. ஏன்னா அவங்க ஈஸியாக வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து கோடு எழுதுறதுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இது கற்றுக்கிறதுக்கு வந்து. ரைட், இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இப்போ பைத்தன் ப்ரோக்ராமிங் என்னென்னா, இப்போ நார்மலான டெஃபினிஷன் என்னென்னா, பைத்தன் இஸ் அ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ரிலீஸ்ட் ஆன் 1991 ஆண்டு தான் இது வந்து ரீசர்ச். இதை நீங்கள் கற்றுக்கிறீங்க. அடுத்தது பைத்தனில் நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, பைத்தன் எழுதுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற எடிட்டர்ஸ். ரைட், என்ன எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பைத்தன் ப்ரோக்ராம் எழுதுவோம்? அதில் என்னென்ன எழுதுவோம்னா, ஜூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்ணும். இந்த ஜூபிட்டர் நோட் புக் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஏன்னா இந்த டேட்டா சயின்ஸ் வந்து பைத்தனில் பார்த்தா டேட்டா சயின்ஸ் இப்போ எல்லாமே வந்து இப்போ வேர்ல்டு எடுத்தோம்னா டேட்டா சயின்ஸ். இப்போ டேட்டா சயின்ஸ் வந்து எல்லாமே ஒரு டேட்டாவாக தான் நமக்கு வந்து கிடைக்கப்படுது. அப்போ இந்த டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமிங்கில் அந்த ஜூபிட்டர் நோட் புக்கை வச்சு தான் எழுதுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட். அடுத்தது என்ன எடிட்டர்னா, ஸ்பைடர் எடிட்டர். அடுத்தது பைச்சரம். அடுத்தது விஎஸ் கோட். இந்த நாலு எடிட்டர் தான் ரொம்ப பாப்புலர் நம்ம பைத்தன் கோட் வந்து நம்ம எழுதுறதுக்கு. ஓகே, பைத்தனில் வந்து பைத்தனில் இப்போ நார்மலாக வந்து பைத்தன் எடிட்டர்ஸ் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் பைத்தனில் வந்து நீங்கள் டெஃபினிஷன் பார்க்கணுமா, நீங்கள் கூகுளில் போயிட்டு பைத்தன் நடிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய டெஃபினிஷன் கிடைக்கும். இப்போ நம்ம பைத்தன் கோட் எடிட்டரில் வந்து ஜூபிட்டர் நோட் புக்கை பார்த்தோம். இந்த ஜூபிட்டர் நோட் புக் தான் ஜூபிட்டர் நோட் புக். ரைட், இந்த இருக்கு இதான் இந்த ஜூபிட்டர் நோட் புக். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மிஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு. ரைட், அடுத்த எடிட்டர்ஸ் இது பார்த்தோம்னா பைச்சர். ரைட், இதில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஆக்டிவிட்டிஸ் பைச்சரத்தில் தான். அடுத்தது என்ன, ஸ்பைடர். சிம்பிளை மட்டும் தான் காட்டியிருக்கேன். இதை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டினா உங்களுக்கு விளங்கிங்க எந்தெந்த எடிட்டர்ஸ்ன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே, அடுத்தது போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கான ஆபரேட்டர்ஸ் வந்து பார்ப்போம். பைத்தனில் வந்து நார்மலாக நமக்கான ஆபரேட்டர்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து இப்போ கணக்கு பாடம் படிக்கிற நேரம் வந்து எப்படி செய்வோம், ப்ளஸ் மைனஸ் அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் இருக்கு, அது அது மாதிரி தான் இதுலேயும். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இருக்கு பாருங்க, அடிஷன் கூட்டல், சப்ஸ்ட்ராக்ஷன் கழித்தல், மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், டிவிஷன் வந்து டிவிஷன், அடுத்து வந்து இன்டிஜர் டிவிஷன் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி டபுளாக இருக்கும் டிவிஷனில். அடுத்து பவர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்து மாடியூலர் சதவீதம். ரைட், இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, அதனால் நீங்கள் முதல்ல வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பைத்தனில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒரு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதுக்கான சயின்ஸ் எல்லாம் இது தான். ரைட், இதுக்கான சிம்பிள்ஸ் இதுதான். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேயா, ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்பரேட்டர்ஸ் என்னன்னா ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ். ரைட், இப்போ ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ்னால் நம்ம நார்மலாக வந்து இப்போ கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரிது அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தை சின்ன காலத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஞாபகத்திலே வச்சுருப்பீங்க. அதே மாதிரி தான் இது வந்து இது அடுத்தது வந்து ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ்னால் இப்போ பெரிது சிறிது, இப்போ இந்த எண்ணோட பெரிது, இப்போ 10 பெரிது 20 பெரிது 10 விட, இப்போ அந்த மாதிரியான மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணிட்டு போனோம் சின்ன காலத்தில். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்கிறது. கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஈக்குவல், லெஸ் தேன் ஈக்குவல், ஈக்குவல் ஈக்குவல், நாட் ஈக்குவல், அதுகளை தான் நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. ரைட், அடுத்து நம்ம போனோம்னா அடுத்து லாஜிக்கல். ரைட், இப்போ லாஜிக்கல் ஆப்பரேட்டர்னா என்ன நம்ம பார்த்தோம்னா, அதில் இருக்க வந்து அண்ட் சைன், ஆர் அண்ட் நாட்டுன்னு மூணு போட்டுருக்கேன்.
ஆண்ட்னா என்னன்னா, இப்போ வந்து ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். ஆண்ட் இப்போ வந்து இப்படி, இப்போ நீங்கள் வந்து இந்தியாவிலையும் இருக்கணும் சென்னையிலையும் இருக்கணும், அப்படின்னா தான் உங்களோட கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்படின்னா உங்களுக்கான சிட்டி வந்து உங்களோட கண்ட்ரி இந்தியா, சிட்டி சென்னை, ரெண்டையும் நீங்கள் ரெண்டும் சரியாக இருந்தால் தான் ட்ரூ. ஓகே, ஆர் எடுத்தால் நீங்கள் இந்தியாவில் இருந்தால் சரி, ஓகே, நீங்கள் சென்னையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா ஏதாவது ஒன்று இதில் வந்து ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் இது ஒர்க் பண்ணுவோம், ஆர்னா உங்களுக்கு வந்து இது இதில் வந்து ஒன்று இருந்தால் ஒர்க் பண்ணும், நாட்டுனா வந்து உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து ரெண்டுலேயும் வந்து பிழையாக இருந்தால் ஒர்க் பண்ணும் நாட். ஓகே, இதை நீங்கள் கற்றுக்கிறீங்க. நீ சென்னையில் இருக்கக்கூடாது, இந்தியாவில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி. ஓகேயா, ரைட் ரைட். அதே மாதிரி அடுத்த விஷயம் இருக்குது, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ரைட், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எடுத்தோம்னா இன்டிஜர், ஃப்ளாட், பூலியன் அண்ட் ஸ்ட்ரிங், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ப்ராக்டிகல்ஸாக நீங்கள் வந்து இது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இன்டிஜர் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இன்டிஜர் வேல்யூஸ் நம்ம 1, 2, 3 அந்த மாதிரி. அதை ஃப்ளாட்னா இது வந்து தசமதானத்தை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ரைட், ஃப்ளாட் தசமதானங்கள் நமக்கு தெரியும், எத்தனை, 1.5, 1.3 இந்த மாதிரி. பூலியன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ், இந்த மாதிரி ஒரு பூலியன் டைப் நம்ம ஸ்டோர் பண்ணுறது யூஸ் பண்ணுறது. ஸ்ட்ரிங்னா ஒரு டெக்ஸ்ட்டை, ஒரு நேம், இப்போ ராஜா, சென்னை, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, இதுகளை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வேரியபிள்ஸ்னு ஒரு விஷயம். இப்போ வேரியபிள்ஸ்னால் என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் வேரியபிள். ஓகே, டெம்ப்ரவரியாக ஒரு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் வேரியபிள். இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் 10 எடுத்தோம்னா, இந்த 10ன்றது வந்து எந்த நேரமும் மாறலாம், 10 வந்து 20 மாறலாம், 30 மாறலாம். அட் த மூமெண்ட் 40 இருக்குது, இது இங்கே அசைன் ஆகுது எக்ஸுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா கூட்டுத்தொகை என்னது, வேல்யூ எக்ஸ்ட்ரேல என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, 40 ஸ்டோர் ஆகிருக்கு. நான் ஃபியூச்சரில் வந்து இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணலாம் 70. அப்போ இந்த மெமரியில் வந்து ரிசர்வ், இந்த மெமரி லொக்கேஷனில் வந்து டெம்பரவரியாக நம்ம ஸ்டோர் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறது நம்ம என்னது, வேரியபிள்னு. ஓகே, வேரியபிள் இதில் டெஃபினிஷன் கொடுத்தோம், இந்த பைத்தன் வேரியபிள் ரிசர்வ் த மெமரி லொக்கேஷன் ஸ்டோர் த வேல்யூஸ். ஓகே, இல்லை கொடுத்துருக்கா. அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது, கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற விஷயம். இப்போ நம்ம நார்மலாக நம்ம கோட் எழுதுவோம், கோட் எழுதுகிற நேரம் அதை டிஸ்கிரைப் பண்ணுற விஷயம்னா என்னன்னா, இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் 70ன்றதை எனக்கு கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஒரு வேரியபிள், இது வந்து ஒரு வேல்யூ. அப்போ இந்த வேல்யூன்றது நம்ம வந்து வந்து இதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமருக்கு வந்து நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு கமெண்ட் எழுதி 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 ப்ரோக்ராம் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆஸ் அ ப்ரோக்ராமருக்கு வந்து நம்ம ஒரு யூசருக்கு நம்ம கொடுக்குறோன்னா என்னென்ன புதுசு புதுசாக நம்மளாக யோசிச்சு யோசிச்சு எழுதுறோம். அப்போ நம்ம கமாண்ட்ல வந்து நம்ம தெரியப்படுத்துறோம். இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட், மல்டி லைன் கமாண்ட் இருக்குது, இந்த மாதிரி இந்த கமாண்டை நம்ம எழுதுறோம். திஸ் இஸ் வேரியபிள், வேரியபிள் டிக்ளரேஷன், திஸ் இஸ் அ வேரியபிள் டிக்ளரேஷன். அப்போ நமக்கு வந்து இது வந்து ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கான கோட் இது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம கோட் கோட் எழுதுறோம். ஓகே, அதுக்கு வந்து நம்ம சொல்கிறது கமாண்ட்ஸ்னு. கமாண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு வராதது, அதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். இந்த வரி என்னத்துக்கு எழுதப்பட்டது, இந்த இந்த வரி இந்த வரியில் இந்த லைன் ஆஃப் கோட் வந்து எதுக்கு எழுதப்பட்டது, இந்த லைன் ஆஃப் கோட் எதுக்கு எழுதப்பட்டது, அதுகளை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் காமன்ஸ்னு ஒரு விஷயம். ஓகேயா, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா, ரைட். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு போகிறோம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா, மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். இதை தான் நம்ம எடுக்க போகிறோம், மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். இதுதான் நம்ம வந்து நம்ம பார்த்தது வந்து கான்செப்ட் இது, மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேட்டர். இந்த சயின்ஸை தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து என்ட பைச்சரம் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பைச்சரம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற நேரம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க, பை சரம்னு சொல்லி டைப் பண்ணிட்டு. ரைட், இப்போ நீங்கள் இல்லை ஜூபிட்டர் நோட் புக் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதுக்கான வீடியோ வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜூபிட்டர் ஜூபிட்டர் நோட் புக் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்தா பாருங்கள் டவுன்லோட்ஸ்னு ஒன்று இருக்குது, இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நீங்கள் பேச நீங்கள் பிகினராக இருக்கணும், ஏன்னா கமிட்டி
கம்யூனிட்டி எடிஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஆஸ் அ பிகினர். ஓகே, இந்த இருக்குது ப்ரொஃபஷனல் டெவலப்பர் ஃபோர் ப்ரொஃபஷனல், இப்போ பாருங்கள் இல்லை டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா ரைட், இது 30 டேஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் கம்யூனிட்டி பைச்சரம் கம்யூனிட்டி எடிஷன் ஒன்று, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆஸ் அ பிகினர்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ, இங்கே பாருங்கள் ஃப்ரீ. ஓகே, இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, இதில் ஃபஸ்ட் நீங்கள் கோட் எழுதிங்க. ரைட், இது வந்து ப்ரொஃபஷனல், இது வந்து நம்ம ப்ரொஃபஷனல் நம்ம ஒரு பெரிய அளவில் சாஃப்ட்வேர் தயாரிக்கிற நேரம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பைத்தன் நீங்கள் செய்கிறனா இதுகளை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யுங்க. இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக கிடைக்குது. ஓகே, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஓகேயா, ரைட். இப்போ நான் வந்து கம்யூனிட்டி எடிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இந்த மெஷினில் வந்து. இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறேன் பாருங்கள். இப்போ போயிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணாங்க, ஃபைலில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் ரைட், இங்கே வந்து என்கிட்ட லொக்கேஷன் நீங்கள் எங்கே பைத்தன் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷன் இங்கே நான் ப்ரௌஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா, டிஃபால்ட்டாக நீங்கள் சும்மா கொடுத்தீங்கன்னா சி டிரைவில் வந்து இந்த டிரெக்டரியில் தான் உங்கள் பைத்தன் ப்ராஜெக்ட் ஸ்டோர் ஆகும். நான் டிஃபால்ட் டிரெக்டரி இதே செலக்ட் பண்ணிவிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன் ப்ராஜெக்ட். ஓகே, க்ரியேட் பண்ணுற நேரம் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். பேசிக்காக இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. போய் என்ன பாருங்கள் உங்களுக்கு மெயின் டாட் பிவைனா, இது வந்து உங்களுக்கு வந்து பிவைன்றது பைத்தன் எக்ஸ்டென்ஷனை தான் நம்ம சொல்லுவோம், பிவைன்னு சொல்லி பைத்தன் எக்ஸ்டென்ஷன். இப்போ வந்து இதை நார்மலாக இதெல்லாம் வந்து அப்படியே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பேசிக்ஸாக வந்து நம்மளோட எக்ஸசைஸ் செஞ்சுருக்கோம். டிஃபால்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைல் ஒன்று நம்மளுக்கு மெயின் டாட் பிவைனா மெயின் டாட், இதுதான் ஃபைல்ட பேர் வந்து மெயின் டாட் பிவை. ஓகே, நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற பேரில் நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம், அது எந்த வித பிரச்சனையும் இல்லை. டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறேன் இப்படி தான் வரும் பைச்சாரத்தில். ஓகே ரைட், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கான எக்ஸசைசஸ்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸை பார்ப்போம். இதை சொல்லலாம் நம்ம அரத்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லலாம் ரைட். இப்போ வந்து என்னென்ன செய்ய போகிறோம், ப்ளஸ் மைனஸ் ரைட், இதுக்கான எக்ஸசைஸை பார்ப்போம் ரைட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இதான் நம்மளோட எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ அதை வந்து டைப் பண்ண போகிறேன் பாருங்கள், என்ன பண்ண போகிறேன். இப்போ ரெண்டு இலக்கத்தை கூட்டுற நேரம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுத போகிறோம், பிரிண்ட்னு எழுத போகிறோம். பிரிண்ட் ஒன் ப்ளஸ் ஒன் டூ கொடுத்துட்டு இவ்வளோ தாங்க, ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வாட் டூ கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு கூட்டு தகவல் மூணுன்னு கிடைக்குது. ரொம்ப ஈஸி பாருங்க, ஓகே ஒன்றும் போட தேவை, சும்மா நம்ம மாதிரி பிரிண்ட்னு கொடுத்துட்டு என்னத்தான் நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்றதை கேட்கும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள. இப்போ நான் வந்து எங்க நான் வந்து ஹெலோன்றதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஹெலோ, இப்போ ஹெலோன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஹலோ வேர்ல்டுன்றதை பிரிண்ட் பண்ணுறேன், ஏன்னா வந்து ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேயா ரைட், இப்போ இது வந்து பாருங்கள் ஒரு டெக்ஸ்ட். இப்போ டெக்ஸ்ட் எழுதுகிற நேரம் நம்ம டபுள் கொட்டேஷன் மார்க்கில் தான் நம்ம டெக்ஸ்ட் ஒன்று எழுதணும். டெக்ஸ்ட் எழுதுகிற நேரம் எப்படி எழுதுறது, ஒரு டபுள் கொட்டேஷன் மார்க்கில் தான் நம்ம டெக்ஸ்ட் எழுதணும். இதே ஒரு நம்பர்ஸ் எழுதுற நேரம் நமக்கு டபுள் கொட்டேஷன் மார்க்கில் எழுத தேவை, ஜஸ்ட் வந்து ஒரு மூணை கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிரும். ஓகே, அதே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஒன்று எழுதுற நேரம் சும்மா அப்படி எழுதி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எரர் காண்பிக்கும், உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. ஓகே, அது என்னன்னா அது வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்க ஒரு ரூல், நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் டபுள் கொட்டேஷன் போடாதீங்க ரைட்டா. அதாவது இதுக்கு எது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் டபுள் கொட்டேஷன் உங்களுக்கு டெக்ஸ்ட் எழுதுங்க அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இதே வந்து நீங்கள் வந்து தசமதானத்துக்கு எழுதுறேன் 1.53 இப்போ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1.3ன்ற ஆன்சர் வரும். ஓகேயா ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்றையும் ஒன்றையும் கூட்டுற நேரம் இப்படி எழுதணும். இப்போ ஒன்றுன்றது நீங்கள் கொடுக்கலாம், ஏன்னா டபுள் ப்ரொடக்ஷன் மார்க் தேவை. எனக்கு வந்து ஒன்றையும் ஒன்றையும் கூட்டணும்னா என்ன அப்படி கூட்டணும், ப்ளஸ் சைன் பல கொடுத்துட்டு நீங்கள் நான் ஒன்றை கொடுத்தோம்னா உங்களுக்கு ரெண்டுன்னு ஆன்சர் வந்துச்சு. இதே ஒன்றையும் ஒன்றை ஒன்றுலேருந்து ஒன்றை கழிக்கணும்னா அங்கே மைனஸை கொடுத்துட்டு சைவர் வந்து ஆன்சர் வந்துச்சு. இதே பெருக்கணும்னா 1 × 1 ஒன்றுன்றது ஆன்சர் வந்துச்சு. இப்போ ஒன்றுலேருந்து ஒன்றை நீங்கள் பிரிக்கணும்னா இங்கே பிரித்தல் சைனை கொடுக்குவீங்க, உங்களுக்கு இந்த ப்ளே பட்டன் இதெல்லாம் ப்ளே பட்டன் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடுச்சு ரைட். இப்போ இதே வந்து நீங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் கொடுக்கப்பட்டதில் வந்து எக்ஸசைஸில் வந்து பெருக்கல் பிரித்தல் எல்லாம் செஞ்சிட்டேன்.
இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு இன்டூ இந்த மாதிரி ஒன்று கொடுத்து பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி ரைட். இப்போ பாருங்க 4 பவர் 2. இப்போ இக்கான ஆன்சர் என்ன வருது? 16 வருது. அதாவது இது வந்து நம்ம வந்து 4 மடங்கை தான் இதில் சொல்கிறோம், 2 இல்லை 4. நம்ம நார்மலாக நம்ம எழுதுவோம், நம்ம நார்மலாக எழுதுகிற எப்படி எழுதுவோம், 2 இல்லை 4 மடக்கு எவ்வளோ? 16. 2 4 மடக்கு. இதே 2 6 மடக்குன்றது எப்படி எழுதுறது? மடங்கு. இது 2 8 மடக்கு. இது 2 8 மடக்கு. ஓகே, நம்ம உங்களுக்கு 2 2 போட்டு மேலே நம்ம போடுவோம் 8. இந்த மாதிரி அதை தான் இந்த மாதிரி எழுதி காட்டுறது ப்ரோக்ராமிங்கில். இப்போ நம்மளாம் நம்ம இப்போ வந்து நம்ம அந்த இதில் எழுதி காட்டினோம்னா ஒரு பெயிண்ட் எடுத்து எழுதி காட்டுறது. சரி, இப்போ நார்மலாக இந்த 2 போட்டு 2 வந்து 8 மடக்கு இப்படி எழுதும். இப்படி எழுதும். இதைத்தான் வந்து உங்களுக்கு இந்த சைன்ல வந்து கொடுத்துருக்காங்க இப்படி. ஓகேயா? 2 8 மடக்கு. ஓகே ரைட். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த பவ் யூஸ் பண்ணி ரைட். இந்த பவ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். இதை அப்படியே காப்பி பண்ணி இதே போடுறேன். உங்களுக்கு வந்து எழுதினா எழுதி போடுவோம், எழுதி போடுறோம்னா உங்களுக்கு எழுதியே போடுவோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வரைக்கிறது. பிரிண்ட் பவ் 3,2. இதை நம்ம டக்கடாக க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், 9 வருது. இது என்னது? இதே தான், இதே விஷயந்தான் இங்கே நான் எழுதுறேன், 9 கொடுக்குறேன். இதே இங்கே நான் எழுதினேன் எப்படி எழுதுறோம், இதில் எழுதினதே தான் பவு கொடுத்து எழுதுறோம். ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இதே வந்து பாருங்கள், இந்த பவுன்ற பேர்ட்ஸ் இல்லாமல் எழுதலாம். இப்போ நீங்கள் வந்து 2 டா எத்தனை எடுத்தீங்க? 2 டா 3 மடக்கு. இங்கே பாருங்கள், இப்போ 2 டா எத்தனை மடக்கு நான் கொடுக்க போகிறேன்? 8 மடக்கு கொடுக்க போகிறேன். பவுல கொடுத்து இது 64 வந்துடுச்சு ரைட். நீங்கள் இப்படியும் எழுதலாம், நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். மடங்கில் நீங்கள் பவுன்னு கொடுத்து இந்த மாதிரி எழுதலாம். ஓகே ரைட், இல்லைங்களா? அடுத்து நாம் பார்க்க போகிறோம் இது பிரிண்ட். இது வந்து எப்படி பிரிக்கிறது எப்படி? நம்ம ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருந்தேன் எப்படி. இப்போ நான் கொடுக்குறது பிரிண்ட், நான் கொடுக்க போகிறேன் பிரிண்ட் 5 பிரிக்க போகிறேன் 2 ரைட். 2.5 ஆன்சர் வந்துச்சு. இதே வந்து 4 2 பிரிக்கிற நேரம் நமக்கு வந்து என்னது? 2 ஆன்சர் வருது. பர்ஃபெக்ட், இது வந்து ஒர்க் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது? இப்படி கொடுத்தா என்ன? 5. இப்படி கொடுத்தா என்ன ஆன்சர் வருது? 2 தரம் கொடுக்க போகிறோம், பிடித்தல் இடையா. உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 வருது ரைட். உங்களுக்கு 2 வருது. இதே வந்து உங்களுக்கு 4 கொடுத்துட்டு 2 கொடுத்தா 2 வருது. இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா உங்களுக்கு வந்து அந்த தசம தானங்களை எடுக்காது ரைட். அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 10, இப்போ 10 11 வைப்போமே. இப்போ பிரித்து எத்தனை வரும்? இல்லை 5 தான் வரும். இப்போ இடையில உள்ள அந்த 1 எடுக்காது. அதான் வந்து டிஃப்ரெண்ட் ரைட். இப்போ ஒரு ஒரு சிம்பல் போடுற நேரம் உங்களுக்கு பாருங்க சை, இதை வந்து உங்களுக்கு வந்து பிரித்து 5 வந்து 2 வந்து 11 எத்தனை முறை அடங்குன்றதை வந்து கொடுத்துட்டு எத்தனை முறை? 5 முறை. 5 11 வந்து வர நேரம் 5.5 வருது. இப்போ இது இப்படி கொடுக்குற நேரம் உங்களுக்கு வந்து அந்த தசம தானங்கத்திலோட வேல்யூ வராது. உங்களுக்கு எக்ஸாக்ட்லி இந்த வேல்யூ மட்டும்தான் வரும். இப்போ எனக்கு 5 தரம் தான் போயிட்டு இதில் பார்க்க முடியும். 5 தரம் இருக்கு இங்கே வந்து 5 வந்து எனக்கு லிஸ்ட் பண்ணி காட்டும். அதுதான் டிஃப்ரெண்ட். இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் ரைட். ஓகேயா ரைட். இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்தது வந்து நம்மளுக்கு மாடியூலர். இப்போ நம்ம போடுவோம் 5 மாடியூலர் sin 2. இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஆன்சர் 1 ஆன்சர் வந்து என்ன 1 ஆன்சர்னா இது வந்து எப்படி ஒர்க் பண்ணோம்னா 2 போவோம் 5. இப்போ 5 வந்து 2 எத்தனை முறை அடங்கி இருக்கு? 2 4 ரைட். 1 மிச்சம். அந்த 1 மிச்சத்தான் மிச்சமான தொகையை தான் இங்கே கொடுக்கும். இங்கே நம்மளுக்கு வந்து 1 பிரிண்ட் ஆகும். ஓகே, இதே வந்து நான் உங்களுக்கு வந்து 10 கொடுத்து பார்ப்போம்.
ஏன்னா ஒரு மிச்சம் இல்லை, அதனால தான் பாருங்க சைவர் கொடுத்துருக்கு. ஓகே, இதே வந்து 11 கொடுத்து பார்ப்போம், உங்களுக்கு ஒன்று மிச்சம். அஞ்சு வந்து அஞ்சு முறை போவோம், அப்புறம் ஒன்று வந்து மிச்சம் உங்களுக்கு, எத்தனை எனக்கு காட்டு விளங்குச்சா? அந்த ரிமைனிங் ஆகிற அந்த விஷயத்தை தான் வந்து எனக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு மூணு கொடுக்குறோம், இன்னும் மூணு கொடுத்து பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுது. மூணு கொடுத்தோம்னா பாருங்க ரெண்டு வந்துருக்கு, ஏன்னா மூணு மும்மூணு ஒம்பது, அப்போ அங்கிட்ட எத்தனை 10 11, அப்போ ரெண்டு மிச்சப்பட்டு, அப்போ ரெண்டு. இதுதான் வந்து அவங்க மாடியூலர் சைன், அதாவது மிச்சப்படுற அந்த வேல்யூ தான் நம்ம சொல்றது மாடியூலர். ஓகே ரைட், அடுத்தது நம்ம சொல்ல போகிற விஷயம் நம்மளை இதே மாதிரி ரெண்டு தானத்தை கூட்டி ஒரு தானத்தை கழிச்சு போவோம். இப்போ இதை அப்படி நான் கூட்டி இங்கே போட்டுறேன், நீங்கள் எழுதிக்கிறீங்க எப்படி. 22 பிளஸ் 35 கூட்டி அப்புறம் 32 கழிக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கழிச்சு காட்டுறீங்கன்னா 25 வந்து உங்களுக்கு டோட்டலாக கிடைக்க போயிருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேட்டர்ஸை வந்து பார்த்தோம். ஓகே, கொஞ்சம் டீப்பாக நம்ம செஞ்சு பார்த்தோம் இன்றைக்கி எக்ஸசைசஸ் வந்து. இதை நீங்கள் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் பாடத்துக்கு நம்ம போவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிற விஷயம் வந்து பைத்தன் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பைத்தனில் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பைத்தனில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம், அதாவது அரத்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி. இன்றைக்கி நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, ரிலேஷனல் ஆப்ரேட்டரை பார்த்துட்டு அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இது கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலில் தான் அந்த லெசன்ஸ் போவோம். அப்போ இந்த லெசன்ஸை பார்ப்போம். ஓகே, இப்போ 45 பெரிது 20 விட, அப்போ இந்த கண்டிஷன் என்னது? 45 பெரிது 20 விட, அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே, அப்போ இல்லை பாருங்க இதை எப்படி செய்யறதுன்னு. இதுக்கு சொல்கிற மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி சயின்ஸ் வந்தாவே நீங்கள் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னே நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ நம்ம எழுதுவோம் பிரிண்ட் 45 கிரேட்டர் தேன் 20 அப்படின்னு அடிச்சிட்டிங்கன்னா ப்ளே பட்டனை கிளிக் பண்ணாவே இங்கே பாருங்க ட்ரூவும் வந்துடுச்சு, ஏன்னா இது ட்ரூ. இது இப்படி இருந்துச்சுன்னா மறுபக்கம் திரும்பி இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்க? 45 சிறிது 20 விட, அப்போ இந்த கண்டிஷன் வந்து என்ன? ஃபால்ஸ். அதான் இந்த கண்டிஷன் பிள. கண்டிஷன் வந்து என்னது? 45 20 பெரிது சிறிது இல்லை. அப்போ இது இப்படி வந்துச்சுன்னா இது ஃபால்ஸ்னு அர்த்தம். இது எப்படி வந்துச்சுன்னா 45 ஈக்குவல் 20 வந்துச்சுன்னா அப்பவும் ஃபால்ஸ், ஏன்னா 45 20 வந்து ஈக்குவல் இல்லை. 45 20 பெருசு, ரைட். இப்போ 45 பெருசு பெரிது ஈக்குவல் கிடையாது. இப்போ 45 எதுக்கு ஈக்குவல்? 45 ஈக்குவலாக இருந்து பார்ப்போம், அப்போ ட்ரூ. ஓகே, இதே 50க்கு நான் இப்படி இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்வீங்க? 55 ஈக்குவல் அப்பவும் ஃபோர்ஸ், ஏன்னா 45 தான் ஈக்குவல். 55 ஈக்குவல் இல்லை, 55 55 பெருசு. ஓகே ரைட், இதுவே நீங்கள் விளங்கிக்கிறீங்க, இப்படியும் வரும் ரைட். அடுத்தது இன்னொரு விஷயம் இது, இப்போ இது இந்த எக்ஸசைஸ் பார்த்தோம்னா இந்த இதில் வச்சு நான் சொல்லித்தரேன் எப்படி. 45 பெரிது சாரி சிறிது ஈக்குவல் 45, 45 இப்படி போட்டால் என்ன? சிறிது பெருசில் சிறிது, இது ஈக்குவல், சிறிதாகவும் இருக்குது ஈக்குவலாகவும் இருக்குது. அப்புறம் அந்த கண்டிஷன் என்னது? ட்ரூ. இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே, ஏன்னா இது வந்து சிறிது இப்படி போட்டிருந்தா என்ன செய்வீங்க? இப்போ ஃபால்ஸ், ஏன்னா 45 விட சிறிது, 45 சிறிது 45 விட, அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். இதே 45 சிறிது ஈக்குவல்னா அது வந்து 45 ஈக்குவல்னு சொல்லிங்கன்னு வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஓகே, இதில் ரெண்டு முறை இருக்குது, இது ரெண்டே சரியாக வழங்கிருங்க. லெஸ் தேன் போட்டால் இது வந்து ட்ரூ, சாரி ஃபால்ஸ். ஈக்குவல் வச்சுன்னா ட்ரூ, ஏன்னா லெஸ் தேன் வந்து ஈக்குவல்னு கொடுத்தீங்கனாவே இது ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். ஈக்குவல் சைன் வரலனா இது வந்து ஃப்ரீ. இது எப்படி கொடுத்தீங்கனா 55 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 45 லெஸ் தேன் ஈக்குவல் 55னா 55 விட 45 சிறிது, அப்போ ஓகே. இப்போ நீங்கள் வந்து இது வந்து இப்போ 45 உள்ளடக்குன்றது தான் அர்த்தம். ஓகே, 45 கீழே வந்துச்சுன்னா இப்போ 45 போட்டோம்னா அது வந்து ஃபால்ஸ். ஓகே, நான் ஈக்குவல் வந்துச்சுன்னா 45 இல்லை உள்ளடங்குன்றத வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. ஓகேயா, சரி. பார்த்த எக்ஸசைஸ் போ. இப்போ இப்படி வருது,
நான் இதை அப்படியே எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 24 நாட் ஈக்குவல்ன்றது உங்களோட கீபோர்டில் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சைன் வரும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் 45. இப்போ இதுக்கு இதில் என்ன ஆன்சர் சொல்லுங்க, இது வந்து நாட் ஈக்குவல், அதாவது 24 வந்து ஈக்குவல் இல்லை 45க்கு, அப்படின்னா ட்ரூ, அவங்க வந்து நாட் இதை வந்து ஈக்குவலே இல்லை. ஓகே, இதே வந்து இப்படி போட்டிருந்தோம்னா 24 இப்போ நாட் ஈக்குவல் டு 45, 24 வந்து ஈக்குவல் இல்லை 45க்கு. ஓகே, அப்போ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே, இது வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ. ரைட், இப்போ இது இப்படி போட்டோம்னா 24 கொடுத்தோம்னா 24 போட்டோம்னா என்ன ஆகும், இப்போ ஃபால்ஸ், 24 வந்து 24க்கு ஈக்குவல். ஓகே, இதில் இப்படி போட்டிருந்தோம்னா இது நாட் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகே ரைட், ஓகே இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறோங்க, இது நாட் ஈக்குவல். அப்போ நீங்கள் சும்மா அப்படி இப்படி ஒரு எக்ஸாமில் சரி எங்கேயாவது கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி போட்டிருந்தோம்னா சிலவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, 24 நாட் ஈக்குவல் 24னா 24 24க்கு ஈக்குவல் இல்லைன்ற வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும். இப்போ ஃபால்ஸ் தான் சரியான விடை. ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இதே வந்து நீங்கள் 54 போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ட்ரூ தான் அர்த்தம், 44 போட்டோம்னு ட்ரூ, 24 நாட் ஈக்குவல், ஈக்குவல் இல்லை 44. ஓகேயா, சரி பர்ஃபெக்ட். இப்போ நம்ம அடுத்தது போக போகிறோம், நம்ம எதுக்குன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் போகிறோம். இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எதை வச்சு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை வச்சு தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம செய்வோம். அதாவது அண்ட் அண்ட்னா நம்ம என்னதுக்கு யூஸ் பண்ணுவோம் எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்தியாவிலையும் இருக்கிறீங்க சென்னையிலையும் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ. ஓகே, ரெண்டு இடத்துலையும் நீங்கள் இருக்கணும், இந்தியாவிலையும் இந்தியா கண்ட்ரிலையும் இருக்கணும், சிட்டி சென்னையிலையும் இருக்கணும் அப்படின்னா அந்த கண்டிஷன், அதாவது சென்னை அண்ட் இந்தியா அண்ட் சென்னை. ஆர்னு வந்துச்சுன்னா இதுதான் வார், ஆர்னு வந்துச்சுன்னா நீங்கள் இந்தியாவில் மட்டும் இருந்தால் போதும், இல்லை நீங்கள் சென்னையில் மட்டும் இருந்தால் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும். ஓகே ரைட், நாட்டுனா ரெண்டு கண்டிஷனும் பிள்ளையாக இருந்தால் வேலை செய்யும். ரைட், இப்போ நம்ம இதே எக்ஸசைஸை வந்து எப்படி எழுதுவோம் பார்ப்போம். பாருங்க, எழுதுறத பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் எழுதணும். ரைட், இதே நம்ம ஜூபிட்டர் நோட் புக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பைச்சரத்துக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக சும்மாவே எழுதுனா பிரிண்ட் யூஸ் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா அது அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க ரெகிட்டர். நீ சும்மா சும்மா மேத்தமெட்டிக்ஸில் எழுதுன மாதிரி எழுதணும், ஜூபிட்டர் நோட் புக்கில் எழுதுனோம். நான் ஜூபிட்டர் நோட் புக்கை பற்றி நான் வந்து என் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை பார்க்காத நண்பர் அதை பாருங்கள். ஜூபிட்டர் லேசு இங்கே பாருங்கள், 3 greater than 2 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், கண்டிஷன் தெல. அடுத்தது 3 என்னது, ஈக்குவல் நாட் ஈக்குவல் 4, அதாவது 3 வந்து 4க்கு ஈக்குவல் இல்லை. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ, இந்த கண்டிஷன் வந்து என்னது 3 சிறிது 2 ஆகுது, அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், நமக்கு ஃபால்ஸ் தான் வரும், ஏன்னா இது வந்த கண்டிஷன் வந்து பெல. இதே வந்து இப்படி போட்டோம்னா நமக்கு இப்போ ஆன்சர் வந்து ட்ரூன்னு வருது, ஏன் இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் நமக்கு வந்து ட்ரூன்ற ஆன்சர் வரும், அதுதான் அண்ட்ன்றது வந்து போத் கண்டிஷன் ஷுட் பி ட்ரூ, அப்படின்னா தான் அந்த அது வந்து ஒர்க் பண்ணும். அப்போ 3 பெரிது 2 சரி, 3 நாட், 3 வந்து ஈக்குவல் இல்லை 4க்கு, அப்போ 3 நாட் ஈக்குவல் 4, அப்போ இந்த கண்டிஷனும் சரி, அப்போ ஒர்க் பண்ணது ட்ரூன்னு வருது. ஓகேயா ரைட், அடுத்தது நம்ம பார்ப்போம். இதில் இப்படி போடுவோம், ஆர் போடுவோமே, ஆர் போட்டுட்டு இப்போ பாருங்க, 3 less than 2 அப்படின்னா என்னது, 3 வந்து 2 சிறிது இல்லை, அப்போ இந்த கண்டிஷன் வந்து என்னது ஃபால்ஸ், அது இந்த கண்டிஷன் வந்து பிழை, ஃபால்ஸ்னா பிழை. 3 not equal 4 இது வந்து சரி, அப்போ இப்போ வந்து நம்ம ட்ரூன் தான் ஆன்சர் பண்ணுங்க, ஏன்னா இது ஆர் போட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் 1 கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒர்க் பண்ணும், அட்லீஸ்ட் 1 கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒர்க் பண்ணும். ஓகே ரைட், அட்லீஸ்ட் 1 கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ இதை வந்து இப்போ 3 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுங்க, இப்போ 2 கண்டிஷனும் ஃபால்ஸ், 3 not equal 3, 3 வந்து ஈக்குவல், 3க்கு வந்து ஈக்குவல், நாட் ஈக்குவல் கொடுத்ததுனால ஃபால்ஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ அவங்களுக்கு விளங்கியிருக்கும் நம்புறேன். ரைட், இப்போ விளங்கியிருக்கும் நம்புறேன். அடுத்தது என்ன சைன் ஒன்று இருக்குது, இதில்
நாட் ரைட் நாட்ன்றது இப்படி தான் போடுறது நாட் இதை வந்து இப்படி கொடுத்தோம்னா என்ன ரெண்டாவது கண்டிஷன் எடுக்கிறேன் இப்படி கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க த்ரீ இதை நான் எழுதி உங்களுக்கு எழுதி காட்டணும்னா அந்த த்ரீ ஈக்குவல் ஈக்குவல் ஃபோர் அண்ட் சிக்ஸ் கிரேட்டர் தேன் ஃபைவ் அப்போ த்ரீ இப்போ இது இந்த கண்டிஷன் அது இது வந்து ஃபால்ஸ் ஏன் த்ரீ ஈக்குவல் ஃபோர்னா த்ரீ வந்து நான் மூணு வந்து நாலுக்கு ஈக்குவல் இல்லை ரெண்டாவது வந்து என்ன ஆறு அஞ்சை விட பெரியது இது சார் இப்போ இதே வந்து இப்படி போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண என்னது நம்மளோட ட்ரூ வயலசி அண்ட் பயிலசி இதே வந்து முதல்ல இருந்த மாதிரி கொடுத்துட்டு ஏன்னா வந்து ஆர் கொடுத்து பாருங்க என்ன செய்யும் அட்லீஸ்ட் ஒன் கண்டிஷன் ட்ரூ அப்போ நம்மளுக்கு ட்ரூ மார்க் சொல்லுங்கதா ரைட் இப்போ நான் நாட் ஈக்குவல் கொடுத்தா என்ன ஆகும் நாட் நாட் கொடுக்குறேன்னா நம்ம முன்னுக்கு தான் கொடுக்கணும் நாட் நாட் இப்போ என்ன ஒர்க் பண்ண போகுது ஃபால்ஸ்ன்ற மாதிரி ஏன் ஆறு பெரிது அஞ்சை விட அப்போ வந்து இந்த கண்டிஷன் சரி அப்போ கண்டிஷன் சரியாக இருந்தால் இது வந்து என்ன ஆகும் இது வந்து நட்டுன்ட்டு நட்டுன்னா என்ன அர்த்தம் ஆறு வந்து அஞ்சை விட பெரிதில்லை அப்படி தான் அந்த மீனிங் கேக்குது நட்டுன்னா நாட் சிக்ஸ் கிரேட்டர் தேன் ஃபைவ் அதான் ஆறு வந்து அஞ்சை விட பெரிதில்லை அப்படி தான் என்ன நாட் போட்டால் அர்த்தம் அப்போ என்ன ஃபால்ஸ் தான் வரும் பட் பெரிது இல்லை ஆறு வந்து அஞ்சை விட பெரிது இல்லை தான் சொல்லுது ஓகே இதே இப்படி போட்டோம்னா என்ன ஆகும் இப்போ அது வந்து ட்ரூ அமையும் என்ன சொல்கிறது ஆறு வந்து ஆறு வந்து அஞ்சை விட சிறிதில்லை அப்போ என்ன ஆகும் ஆன்சர் வந்து இங்கே வந்து ட்ரூனு வரும் நாட் நாட் என்ன ஆறு அஞ்சை விட சிறிதில்லை சரிதான் ஆறு வந்து அஞ்சை விட சின்னது இல்லையே ஆறு வந்து சிறிது அஞ்சை விட தான் இதில் இதில் மீனிங் நாட் போட்டால் ஆறு அஞ்சை விட சிறிது இல்லை அப்போ டூ வந்துருச்சு ஓகே பாருங்க வீடு இவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை பற்றி நம்ம படிச்சிட்டோம் இவ்வளோ தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நீங்கள் விளங்கப்படுத்துறது விளங்கக்கூடியது இவ்வளோ தான் ஓகே ரைட் விளங்கியிருக்கும் நம்புகிறேன் நம்ம அடுத்த டியூட்டோரியலில் வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோ டியூட்டோரியலுக்கு வந்து அதில் வந்து நம்ம இன்னும் நம்ம வந்து இன்புட் எப்படி இன்புட் பண்ணுறது அதில் வேறு நம்மளுக்கு இருக்குது இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அதுகளை பற்றியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ் இன்றைக்கி நம்ம நம்மளோட லாஸ்ட் வீடியோ டியூட்டரில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம் இந்த டியூட்டர் நம்ம பார்க்க போகிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம் இப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து நான் ஆல்ரெடி பார்த்தேன் அது என்னென்ன ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் நம்ம ஸ்ட்ரிங் இன்ட் டபுள் ரைட் அடுத்த பூலியன் சம்மந்தமாக பார்த்தோம் இப்போ இதில் வந்து பாருங்கள் நான் ஆட் பண்ணியிருக்க டைப்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இல்லை பாருங்கள் டைப்னு சொல்லி கொடுத்துருக்கேங்கன்னா ஏன்னா டூ இப்போ இதில் பாருங்கள் இதை அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து நான் எழுதுறேன் நான் எழுதுறேன் பாருங்கள் ப்ரிண்ட்டில் டைப் டைப் ஏன்னா டூன்னு எழுதுனாவே உங்களுக்கு பாருங்கள் இது என்ன டைப்புன்றதை வந்து இங்கே காட்டும் என்ன டைப் இன்ட்டுன்றதை காட்டும் விளங்குதா அது அந்த டைப்புன்ற கீவேர்டுக்கு அர்த்தம் இதே நீங்கள் இதுக்குள்ளே எழுதி கவுன் எழுதுனீங்கன்னா இப்போ இது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லி எஸ்டிஆர்னா ஸ்ட்ரிங்க ஷார்ட் மீனிங் எஸ்டிஆர்னு எடுக்கும் ஓகே அதே 4.5 சொல்லி எழுதிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் இது ஃப்ளாட்னு எடுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எதில் இருந்து இது எடுக்குதுன்னா இந்த டைப் இந்த டைப்ன்றது இந்த டைப்ன்ற கீவேர்டு இது சொல்கிறது கீவேர்ட்ஸ்னு இந்த டை இது என்னத்துக்கான டைப்புன்றதை தான் இதுங்கன்னா காட்டுது நாலு தசமஞ்சுக்கு என்ன டைப் ஃப்ளாட்ன்றதை காட்டுது ஓகே ரைட் இப்போ இதே வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் ட்ரூ ஃபால்ஸ் இதே வந்து நம்ம இன்னும் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா பாருங்க என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பூலியனுக்கான டைப் ரைட் என்னது என்ன பிள்ள டைப் ட்ரூ சாரி இங்கே வந்து இப்படி எழுதுற ட்ரூன்றது மேலே போ இப்போ பாருங்கள் உங்களுக்கு பூல்னு சொல்லி காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்புன்னு போடுற நேரம் நமக்கு இங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் இது வந்து ட்ரூ ஃபால்ஸ்னால் உடனே அந்த டைப் இதுக்கான டைப் என்னன்றது டக்குனது கீழே கேட்குது பூல்னு காட்டுது இதே நீங்கள் மூணு போடுற நேரம் உங்களுக்கு வந்து இதுக்கான டைப் என்னான்னு பார்க்கணும்
இன்ட்னு காட்டும். தசமதானம் போடணும் அதுக்கான டைப் ஃபால்ட்னு ஃபிளாட்னு காட்டும். ஓகே இதுக்கான தான் டைப் ரைட். இதான் சின்ன விஷயம் இல்லைங்க. இது நல்லா நீங்கள் பைத்தனில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா மாஸ்டரிங் படிக்கணும்னா இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் இல்லை. இதை நீங்கள் வந்து மனசில் எடுத்துக்கணும். அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இல்லை நீங்கள் செஞ்சுட்டு போகிறனா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படி இப்படி டைப்பில் வந்து என்ன டைப்புன்னெலாம் பார்க்குறதுக்கு இந்த கீபோர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஞாபகத்தில் வைங்க. ரைட் ரைட். அதான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இல்லை நீங்கள் ஃபால்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஃபால்ஸை நம்ம போட்டு பார்ப்போம். தான் ஃபால்ஸ் நான் கேஸ் சென்சிட்டிவோ இதான் பாருங்கள் ஃபால்ஸ்னு வருது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ரைட். இப்போ அடுத்த வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் டைப் ஆன் நாட்ன்றத நம்ம பார்க்கணும். பார்க்கறதுக்கு வந்து நம்ம எழுதுறது இல்லை பாருங்க. இஸ் இன்டென்ஸ்னு சொல்லி ஒரு கீவேர்ட் இருக்கு. இஸ் இன்டென்ஸ் இதை பாருங்க. இதில் உங்களுக்கு நீங்கள் இதில் அடிக்கிற நேரமே வரும். இதில் பயிற்சரத்தில் இஸ் இன்டென்ஸ் நீங்கள் பாருங்க. டூ கமா இன்ட்னு கொடுக்குறோம். அதாவது என்ன மீனிங்னா இது வந்து இந்த டேட்டா டைப்பாக இல்லையான்றதை செக். இப்போ இங்கே நீங்கள் ஆன்சர் வரலன்னா நான் பிரிண்ட் பண்ணலை, பிரிண்ட் போடுவோம். இதே வந்து நமக்கு இந்த பிரிண்ட் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். என்னது இந்த எடிட்டர் ஜூபிட்டர் எடிட்டரில் வந்து நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணலாம். இந்த இது ட்ரூன்னு வருது. இஸ் இன்டென்ஸ் இன்சென்ஸ் என்னென்னா இது இன்டிஜராக இல்லையான்றதை செக் பண்ணும். இது வந்து இப்போ இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்? இப்போ என்னது ஆன்சர் வந்தீங்கன்னா ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா இது இப்போ இன்டிஜர் இல்லை, ஏன்னா தசமதானம் வந்துருச்சு. ஓகே இதே வந்து இப்போ ஃப்ளாட்னு கொடுப்போம். இப்போ பாருங்க ஆன்சர் ட்ரூன்னு வருது. இதுதான் அர்த்தம். இஸ் இன்டென்ஸ்ன்ற கீவேர்டுக்கு வந்து அர்த்தம் இதுதான். அதாவது வந்து இஸ் இன்டென்ஸ் போட்டோம்னா என்னான்னு அர்த்தம்னா இது அந்த ஸ்பெசிஃபிக் டைப்பாக இல்லையான்றத வந்து தீர்மானிக்கிறது வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் இஸ் இன்டென்ஸ்ன்ற கீவேர்ட். ஓகே இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சு காட்டியிருக்கிறது ரைட். அடுத்த டைப் காஸ்டிங். இப்போ டைப் காஸ்டிங் வந்து நம்மளில் வந்து இன்ட். இப்போ இன்ட் இப்போ நான் எழுதி பார்ப்போம் இது எப்படி பார்க்காதுன்னு. இன்ட் இன்ட் எழுதுகிறோம் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஒன் டூ. இப்போ அதை இது பண்ணி பார்த்தோம்னா த்ரீ இதை வந்து காஸ்ட் பண்ணுது. இந்த இந்த விஷயமெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு இன்டிஜரில் வந்து இந்த இன்டிஜர் வேல்யூவை வந்து கிணம் வந்து போட்டு காட்டுது. அதான் என்ன டைப் காஸ்டிங். இப்போ இதே வந்து நீங்கள் இப்படி எழுத போகிறீங்க. இதை ஃப்ளாட் ஃப்ளாட் பண்ணுறீங்க. ஃப்ளாட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூணு மட்டும் தான் கொடுக்குறீங்க. ஏன்னா தசமதானங்கள் கொடுக்குறீங்க இல்லை. இப்போ பாருங்கள் அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. இது தசமதானத்துக்கு வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டும். ஓகே ஏன்னா அந்த கீவேர்டுக்கு இந்த இந்த இதை ஃப்ளாட் போட்டிங்கன்னா. ஓகே ரைட். இதே வந்து நீங்கள் இன்ட்டை கொடுத்தீங்கன்னா அப்படி இது வந்து மூணு கொடுத்தீங்கன்னு வைங்களேன். இப்போ அது வந்து ஸ்ட்ரிங்குக்கு பாருங்கள் கன்வெர்ட் பண்ணி காட்டும். தான் த்ரீன்னு சொல்லி இது காட்டும். அதனால் எந்த வித இதுவும் இல்லை. இதுக்கு வந்து டைப் காஸ்டிங் இது சொல்கிற டைப் காஸ்டிங். நீங்கள் கொடுக்குற டைப் காஸ்டிங்க்கு வந்து அது எடுத்து காட்டும். இப்போ இதை வந்து இந்த த்ரீ பாயிண்ட் இப்படி கொடுத்துட்டு போனீங்கன்னா ஒன்லி இது இன்டிஜர் வேல்யூவை மட்டும்தான் எடுக்கும். நீங்கள் என்னத்தான் தசமதானத்தில் கொடுத்தா எடுக்காது இல்லை. அதுதான் டைப் காஸ்டிங்ன்றது. அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றிக்குவார். அவர் அதுதான் டைப் காஸ்டிங். அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னை மாற்றிக்குவார். இப்போ இன்ட் நீங்கள் பார்ப்பாரு என்னடா தசமதானத்தில் இருக்கு. ஆனால் முன்னுக்கு என்ன கொடுத்துருக்கோம் இன்ட்டு கொடுத்துருக்கோம். அப்போ இன்ட்னா இன்டிஜர் டைப்பு மாற்றி இப்படி கொடுப்பாரு. அதே நீங்கள் இப்படி இதே நீங்கள் இப்படி கொடுத்துருக்குறீங்க. ஆனால் இங்கே ஃபால்ட் கொடுத்துருக்கீங்க. அப்போ தசமதானங்களில் தான் வரணும் ஆன்சர். ஆனால் நீங்கள் இப்படி கொடுத்துருக்கீங்க. அப்போ என்ன கொடுப்பாரு அவர் தன்னை மாற்றிக்கிட்டு உங்களுக்கு இப்படி கொடுப்பார் ஆன்சர். இதுதான் வந்து இதுக்கான விஷயம் ரைட். இதை உங்களுக்கு விளங்கிக்கும் நம்புறேன் கம்ப்ளீட்டாக. இப்போ அடுத்ததுக்கு போ. அடுத்த வேரியபிள். இப்போ வேரியபிள்னா என்னென்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. என்ன ஒரு மெமரியில் வந்து டெம்ப்ரவரியாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிற விஷயம் பதிவு செய்கிறது தான் வேரியபிள். அதாவது வேரியபிள் இஸ் அ வேரியபிள்ஸ் அ டெம்ப்ரவரி வேல்யூ வி ஸ்டோர் அண்டர் த மெமரி டெம்ப்ரவரி ரைட். இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் செய்வோம். எக்ஸ் ஈக்குவல் டென் y ஈக்குவல் 20. பாருங்க இது ரொம்ப லேசாக இருக்கும். பாருங்க நமக்கு வந்து இதெல்லாம் இந்த இது இது போட்டால் போடலாம் போடவும் தேவையில்லை. நம்ம பைத்தான் நம்ம நார்மலாக இப்படியே செஞ்சுட்டு போவோம் லேஸு. இப்போ பாருங்க எக்ஸ் ஒய்
இப்போ இதுக்கான தொகையை வந்து நம்ம கூட்டுற நேரம் எப்படி கூட்டுவோம்? இப்போ வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் சொல்லுங்கதா. இப்போ என்னன்னா இப்படி கொடுத்தீங்கன்னா 10 வந்து எக்ஸில் போயிட்டு பதிவு செய்யும், இது இங்கேருந்து இப்படியே போயிட்டு இங்கே இங்கே போயிட்டு பதிவு செய்யும். அதே மாதிரி 20 போயிட்டு வயில வந்து பதிவு செஞ்சு காட்டும், வயில போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். எக்ஸ் வந்து 10 வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகும், வை வந்து 20 வந்து இதில் ஸ்டோர் ஆகும், வயில ஸ்டோர் ஆகும். இது இது இந்த வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்குறதுல இந்த வேல்யூ வந்து ரைட்டில் கொடுக்குற வேல்யூ வந்து லெஃப்டில் என்னத்துக்கு நீங்கள் ஈக்குவல் பண்ணியிருக்கீங்களோ அதில் போய் ஸ்டோர் ஆகும். அதாவது நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ வந்து வேரியபிள் என்னன்னா என்ன வேல்யூ எங்கிட்ட கொடுக்குறீங்களோ அதை ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா அங்கிட்டு நீங்கள் கொடுக்குற வேல்யூவில் வந்து ஸ்டோர் ஆகாது. ஆனால் எங்கிட்ட வந்து நீங்கள் எந்த சந்தர்ப்பத்துலையும் இப்படி கொடுக்க இயலாது, அது வேலை செய்யாது. நம்பர்ஸ் வந்து வேரியபிளாக மாற்ற இயலாது. இப்போ ஒன்லி வந்து நம்ம டெக்ஸ்டை தான் நம்ம வந்து நம்ம வேரியபிளாக வச்சுக்கோம். இப்போ வந்து என்னது, 10 வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோர் ஆயிருக்கு, 20 வந்து வயல ஸ்டோர் ஆயிருக்கு. நமக்கு எக்ஸ் பிளஸ் வைனா 10 + 20 நமக்கு ஆன்சர் வந்து 30 பிரிண்ட் ஆகி காட்டுது. ஓகே, 30 வந்து பிரிண்ட் ஆகி காட்டுது, ரைட். ஆன்சர் வந்து 30 பிரிண்ட் ஆகி காட்டுது, ரைட். இதே வந்து நம்ம எப்படி காட்டுவோம்? இப்போ வந்து இதை கழிச்சு காட்டுறேன்னா, இந்த கழித்தல் கொடுத்தோம்னா இது வந்து கழிச்சு காட்டுது. இப்போ 10 - 20 கழிக்கிற போது நம்ம சய 10 வருது. இதே வந்து நம்ம ஒய்லேருந்து எக்ஸை கழிச்சோம்னா நமக்கு 10 ஆன்சர் வரும். ஓகே, 10 ஆன்சர் வந்துச்சு. இப்போ 10 - 20 கழிச்சா நமக்கு சய 10 தான் வரும் ஆன்சர். அதனால தான் சய 10 கழிச்சு. இப்போ 20 - 10 கழிக்கிறோம்ல, ஒய்லேருந்து எக்ஸை கழிக்கும் போது எனக்கு 10 ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, இதே இப்போ நான் பெருக்கி காட்டினோம்னா, இதை போட்டு பெருக்கினோம்னா இப்போ பாருங்கள் ஆன்சர் என்னென்னு, 10 × 20 ஆன்சர் வில் பி 200 வந்துச்சு. ஓகே, ரைட். இப்போ 20 பிரித்தோம்னா இது வந்து 20 என்னது, 20 வந்து எக்ஸ். அப்போ எக்ஸ்ட்டு வந்து 20 எதை பிரிக்கணும், 10 பிரிக்கணும். இப்போ என்ன வருது ஆன்சர் உங்களுக்கு, அது வரும் 2 வருது ஆன்சர். ஓகே, இப்போ விளங்கிருக்கும் முடியாது, ரைட், பர்ஃபெக்ட், ரைட். இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது உங்களுக்கு வந்து கிளியராக விளங்கிருக்கும் நம்புகிறேன். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் வந்து ரைட். இப்போ இதுகளை பார்ப்போம், ரைட் ரைட். இதை பார்த்துட்டு பார்ப்போம், இன்னொன்று ஸ்டோர் பண்ணுவோம். எங்கன்னா வந்து நேம்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிட்டு ரவின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ வந்து இதை வந்து இந்த ரவி வந்து எதில் ஸ்டோர் ஆகிருப்பார், நேம்ன்ற வேரியபிள். அப்போ இங்கே வந்து நேமை தான் கொடுக்கணும். கொடுத்தோம்னா நம்ம ரவின்னு சொல்லி இங்கே கொடுக்குறதில்ல, நேம்ன்ற வேரியபிளை தான் கொடுக்கணும். கொடுத்தோம்னா என்னென்னு கொடுக்கும், ரவின்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ இதே மாதிரி நம்ம டபுளுக்கு பார்க்குற நேரம் இங்கே வந்து சேலரி சொல்லி கொடுத்துட்டு சேலரின்னு எழுதுவோம். எழுதிட்டிங்கன்னா 54,000 தசம் இப்படி இவ்வளோ வருது ஆன்சர். இப்போ வந்து எனக்கு சேலரின்றதை கொடுத்தோம்னாங்கன்னா இப்போ உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது பாருங்க, இந்த சேலரி பிரிண்ட் ஆகுது. இப்போ இது வந்து எதில் ஸ்டோர் ஆகுது, சேலரியில் பிரிண்ட் ஆகுது, ஸ்டோர் ஆகுது. ஓகே, இப்போ ஏஜ்னு கொடுத்துட்டு இங்கே வந்து 56 கொடுத்துட்டேன். இப்போ ஏஜ் வந்து 56 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகி காட்டும். பேஜில் என்ன பிரிண்ட் பண்ணி காட்டுது, 56 ஏஜில் பிரிண்ட் பண்ணி காட்டும். இப்போ இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து வேலைகளை செஞ்சுக்கிறாங்க வேரியபிள் யூஸ் பண்ணி, ரைட். இப்போ வேரியபிள் சம்மந்தமாக நம்மளுக்கான எக்ஸசைசஸ் கொஞ்சம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ டியூட்டோரியலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்மளோட டியூட்டோரியலில் வந்து பைத்தன் பார்ட் 4. இப்போ இதில் வந்து பைத்தனில் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வேரியபிள் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வேரியபிளில் வந்து இப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று செஞ்சு பார்ப்போம், ரைட். இந்த எக்ஸாம்பிளை முடிச்சுட்டு நம்ம இன்புட்டுக்கு போவோம், ரைட். இப்போ இது எப்படின்னா, நம்மளோட பைச்சரத்தில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ் ஈக்குவல் நான் செய்ய போகிறேன் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் ஒய், ஒய் ஈக்குவல் ஜெட் ஈக்குவல் 10 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நான் வந்து நான் ஏட தொகை என்னன்ற, ஏ இந்த தொகை என்ன இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். எக்ஸ்ட்ரா தொகை என்ன, எக்ஸ்
அடுத்தது வந்து வாய், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெட். ஜெட் பாருங்க, ஜெட் இப்போ பாருங்க, உங்களுக்கு மூணுமே டென் டென் டென்னு வந்திருக்கு. ஏன்னா இப்போ நமக்கு என்னது, இந்த மூணையும் நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம் எதுக்கு, டென்னுக்கு. அப்போ டென் இப்போ மூணையும் இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணால் டென் போயிட்டு எக்ஸ்லேயும் ஸ்டோர் ஆகும், ஒய்லேயும் ஸ்டோர் ஆகும், ஜெட்லேயும் ஸ்டோர் ஆகும். அப்போ எக்ஸ் ஒய் ஜெட் கூட்டுத்தொகை வந்து டென்னாக அமையும். ரைட் ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் இல்லைனா ஒரு உங்களுக்கு இன்டர்வியூஸ்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதுகளெலாம் வந்து நீங்கள் சரியாக தெரிஞ்சிருக்கணும். ரைட், இப்போ பைத்தனில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் யாரும் செய்கிறதா இருந்தால் இது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த எக்ஸசைசஸ். ரைட் ஓகே, இப்போ அடுத்ததுக்கு போகும். இப்போ இப்படி கொடுத்தா என்ன ஆகும், இப்படி கொடுத்தா என்ன ஆகும் ஆன்சர், பி என்ன கியூ என்னன்னு பாருங்க. பி கியூ என்ன வரப்போகுது பாருங்க, பி கமா கியூ ஈக்குவல் டென் கமா இருபது. இப்போ என்ன வருது ஆன்சர், என்ன வருது ஆன்சர், பிக்கு வந்து பி கமா கியூ. இப்படியும் நீங்கள் வந்து கொடுக்கலாம், பி கமா கியூ. இப்போ பாருங்கள், பைத்தனில் வந்து உங்களுக்கு இப்படியும் வேரியபிள் செய்ய முடியும், இந்த எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் 30 கொடுப்போம். இப்போ என்ன ஆன்சர் வரப்போகுது, எக்ஸுக்கும் ஒய்க்கும் உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது எவ்வளோ, இப்போ 30. ஏன்னா எனக்கு பிழை ஏன்னா வருதுன்னா, எனக்கு வந்து இப்போ கமா கொடுத்துருக்கேன், 30 மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு இன்னொன்று கொடுக்கணும், அப்படின்னா 56 கொடுத்தோம்னா இப்போ சரி முத வந்து பிழை வந்துருச்சு. ஏன்னா ஏன்னா ஒன்று தான் டிக்ளேர் பண்ணிருக்கேன், எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன், வாய்க்கு வேல்யூ கொடுக்காதனாலும் ஒரு எரர் வந்துச்சு. இப்போ இப்படி கொடுத்தா பாருங்க, எக்ஸுக்கு வந்து 30 பிரிண்ட் பண்ணுவார், வாய்க்கு வந்து 56 பிரிண்ட் பண்ணுவார். ரைட், இந்த எக்ஸாம்பிளை ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் வந்து மன கவனிங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பைத்தன் லேர்ன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் லெசன், ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். ரைட், இப்போ நம்ம இன்புட்டுக்கு போவோம். இன்புட்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து இன்புட் பண்ணுறது, என்டர் யுவர் நேம் அப்படின்னா நமக்கு என் நேம்ன்றது பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இதை செஞ்சு பார்ப்போம், இப்போ உங்களுக்கு விளங்குவோம். இப்போ வந்து நேம்ன்றது ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி, இந்த வேரியபிள் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணி, இதுக்கு வந்து இன்புட்னு சொல்லி ஒரு கீவேர்ட் இருக்குது. இந்த கீவேர்டை நம்ம கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, என்டர் யுவர் நேம்னு கொடுக்குறோம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன நேம் என்டர் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த நேம்ன்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, இன்புட்னா பாருங்கள், இப்போ பாருங்கள் இன்புட் என்டர் யுவர் நேம்னு கேட்குது. இப்போ நீங்கள் எந்த நேம் என்டர் பண்ணி என்டர் பண்ணீங்க ஒன்றும் வராது, ஏன்னா நான் பிரிண்ட் பண்ணல, பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கொடுக்கல. இப்போ வந்து நான் பிரிண்ட்னு எழுதி நேம்ன்றதை கொடுத்தேன்னா, இப்போ பாருங்கள் ஆன்சரை, இப்போ இதை வந்து கொஞ்சம் இடைவெளி ஒன்று கொடுப்போம், கொடுத்துட்டு நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணுவோம். ரைட், இப்போ பாருங்கள், இங்கே நான் வந்து ரவின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், கொடுத்து என்டர் பண்ணால் ரவின்றது பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இந்த இன்புட்டில் என்னென்னா, நீங்கள் என்னத்தை இன்புட் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ வந்து இந்த வேரியபிளுக்கு வந்து பாஸ் பண்ணிடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த நீங்கள் என்டர் பண்ணோன்னே இது பிரிண்ட் பண்ணி காட்டுறது ரவின்னு. அடுத்து நான் செய்ய போகிறேன், இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் ஏஜ்னு, இதுக்கு இன்புட் கொடுக்குறேன் என்டர் யுவர் ஏஜ்னு பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் ஏஜ்ன்றதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் நேம்னு கேட்கும், நேமை வந்து நம்ம ராஜான்னு சொல்லி என்டர் பண்ணுறேன், ஏஜை வந்து நான் என்டர் பண்ண போகிறேன் 23ன்னு. இப்போ உங்களுக்கு பாருங்கள், ராஜான்றது நேம் ராஜான்றது கொடுத்துருக்கேன், ராஜான் பிரிண்ட் ஆயிடுச்சு, நேம் 20, ஏஜ் வந்து 23 பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு சொல்கிறது இன்புட். இப்போ இது எந்த இதுலேருந்து வேலை செய்யுதுன்னா, இந்த இன்புட்ன்ற கீபோர்ட்லேருந்து நமக்கு ஒர்க் பண்ணுது. இந்த மாதிரி கீபோர்டை போட்டுட்டு இது ப்ராக்கெட் உள்ளுக்கு எழுதினாவே ப்ரோக்ராம்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், இவர் வந்து இன்புட் பண்ண போகிறாரு யூஸர். இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து பைத்தனில் வச்சுருக்காங்க பாருங்கள், அதனால தான் பைத்தன் வந்து ரொம்ப லேசு. இப்போ நம்ம ஜாவாலெல்லாம் மெயின் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த மெத்தட்டுக்கு இதெல்லாம் எழுதி அந்த மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் அப்படின்னு பெரிய லைனாக எழுதணும். அதே நீங்கள் சி ஷார்ப்பில் எழுத போனீங்கன்னா கன்சோல் டாட் ரைட் லைன் எழுத எழுதி நீங்கள் டிஃபைன் பண்ணி எழுதி அதுக்கான டேட்டா டைப்பை வைக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பைத்தனில், தானாக அதுக்கான டேட்டா டைப்பை அவரே தீர்மானிச்சுவார். இங்கே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ அவரே எடுத்துக்குவார். அதுதான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மாதிரி இவர் வந்து வேலை செய்வார் பைத்தன். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பைத்தன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு இலக்கங்களை கூட்ட போகிறேன்.
அப்ப நம் ஒன் ஈக்குவல் இன்புட்ல வந்து கொடுக்கேன் பாருங்க, என்டர் என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்னு கொடுக்கேன். அடுத்ததுல ஓகே ரைட், அடுத்தது திரும்ப இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இதை அப்படியே திரும்ப எழுதுறேன், இன்புட் என்டர் த செகண்ட் நம்பர் ரைட். இப்போ டொட்டன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நம் ஒன் பிளஸ் நம் டூ ரெண்டையும் கூட்டி எனக்கு பிரிண்ட் பண்ணணும் ஆன்சர் டொட்டன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ இதில் என்ன வேல்யூ நீங்கள் இன்புட்டில் கொடுக்குறீங்க அது நம்பளை சேவ் ஒன்ல ஸ்டோர் பண்ணி, ரெண்டாவதுல என்ன இன்புட்டில் கொடுக்குறீங்க அது நம்பர் டூ வேரியபிள் ஸ்டோர் ஆகும். இது ரெண்டும் கூட்டி இந்த டொட்டன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டை காட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஒன்னுக்கு நான் கொடுக்குறேன் 70 கொடுக்குறேன், நம்பர் டூக்கு நான் 90 கொடுக்குறேன். உங்களுக்கு ஆன்சர் வந்து இதில் வந்து இப்போ பாருங்கள் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பாருங்கள் பிரிண்ட் ஆகலை, உங்களுக்கு சும்மா 70-90 மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா இதுக்கான டைப்பை நம்ம கொடுக்கல, என்ன டைப்புன்னு கொடுக்கல. இப்போ டைப்புன்றதை கொடுக்குற நேரம் நம்ம நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன், இவர் வந்து இன்புட் இன்ட்டுக்கானவர், இன்டிஜர் டேட்டா டைப்புக்கானவர், இவர் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்புக்கானவர் அப்படின்னு டைப்பை நீங்கள் நான் கொடுத்துட்டு இப்போ டைப்பை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து 45 கொடுக்குறேன், இப்போ அங்கே நான் வந்து 60 கொடுக்குறேன், இப்போ வந்து 105 சரியாக உங்களுக்கு பாருங்கள் ஆன்சரை கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஓகே, இதான் நான் உனக்கு படித்தோம், அதனால தான் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ லேசாக இருக்கும், நீங்கள் டைப்பாக கொடுக்குறீங்க, டைப்பை கொடுக்க கொடுக்கலனா இவரை வந்து ஸ்ட்ரிங்காக தான் அவர் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுவார். நீங்கள் டைப்பை கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாருங்கன்னா வந்து நீங்கள் இன்டிஜர் நம்பர் தான் ரெண்டுலேயும் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கன்னு ரெண்டையும் கூட்டிக்கான தொகையை வந்து 105 பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்காரு. ரைட், வெரி சிம்பிள். ஓகே, விளங்கிருக்கும் நம்புறேன். இப்போ வந்து நான் இப்போ எனக்கு வந்து டோட்டல் காமிச்சிட்டு இப்போ நான் வந்து ரெண்டு நம்பரை கொடுத்து டோட்டல் எனக்கு இப்போ எவரேஜும் காமிக்கிறேன்னா என்ன பண்ணுறது, எவரேஜையும் காமிக்கிறேன்னா என்ன பண்ணுறது. எவரேஜ் வந்து எனக்கு இல்லை வர டோட்டல் வந்து 50 கூட வரதா பாஸ் ஒரு 23 மார்க்ஸ் என்டர் பண்ண வைக்கோமே, நம்பர் 3 3 இதை கொடுத்துக்கோமே, தேர்ட் நம்பர் சப்ஜெக்ட் ஆல இத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 3 பிரிக்கும், இதே 4 இருந்துச்சுன்னா 4 பிரிக்கணும், 5 இருந்தால் 5 பிரிக்கும், 3 தானே இருக்கு, இப்போ 3 எனக்கு பிரிக்கும். ஓகே ரைட், இப்போ இந்த வர எவரேஜை வந்து நம்ம பார்க்குற கிட்டையும் பிரிண்ட் பண்ணி காட்டும். பிரிண்டை வந்து நான் கீழே வந்து லைனில் வந்து இந்த எவரேஜை பார்ப்போம். இப்போ எவரேஜ் பாருங்க இப்போ எப்படி வருதுன்னு சொல்லி, நம்பர் 1 67 90 இப்போ வந்து 89 82 தசம் வந்துருச்சிங்கன்னா உங்களுக்கு 82 வந்துருச்சு. ஓகே ரைட், ஓகே. இதையும் வந்து நீங்கள் எவரேஜை வந்து நீங்கள் காட்டுறதுனா நீங்கள் இந்த ஃப்ளாட்டில் காமிக்கணுமோ, அந்த மாதிரி ஃப்ளாட் நான் சொல்லி கொடுத்தேன், ஃப்ளாட் எனக்கு எவரேஜை வந்து ஃப்ளாட்டில் காமிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டில் காமிப்பார். ஓகே ரைட், இப்போ அடுத்தது வந்து எனக்கு வர்ற விடையை வந்து 50 மேலே இருந்தால் பாஸ், 50 கீழே இருந்தால் ஃபெயில்னா நம்ம இஃபை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வர வர டியூட்டோரியலில் பார்ப்போம் இப்போ என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஒரு கண்டிஷனை வந்து செக் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாணவர் வந்து இன்றைக்கி வந்திருக்காரா அப்படின்றது ஒரு கண்டிஷன், இப்போ வந்திருக்காருன்னா அவரை வந்து அப்சன்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அவரை வந்து ப்ரெசன்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்சன்ட் பண்ணுங்கள் ரைட். இப்போ வந்து இப்போ இதே நான் சொல்கிறேன்னா இந்த எவரேஜ் வந்து கிரேட்டர் தேன் சைனை கொடுத்துருக்கோம், 50 மேலே இருந்தால் பாருங்கள் நம்ம கொடுத்த அந்த கிரேட்டர் தென் சைன் யூஸ் பண்ணுறோம். என்னன்னு சொல்ல போகிறேங்கண்ணே, நான் வந்து டெக்ஸ்ட்டு மாதிரி யூஸ் பண்ணுறோம், என்னது பிரிண்டில் பிரிண்ட் பண்ணுறோம் என்னான்னு பாஸ்ன்னு. ஓகே, இது வந்து சரியாக நான் கொடுக்கணும், நான் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணேன், கணக்கு அந்த
கணக்காக வந்து பைத்தனில் கணக்கு அந்த மாதிரி கணக்காக லைனுக்கு செட் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஓகே ரைட். அடுத்து வந்து எல்ஸு, இல்லைனா எல்ஸு இப்படி எல்ஸில் எப்படி வந்துட்டு இங்கே வந்து பிரிண்டில் என்ன கொடுக்க போகிறோம், ஃபெயிலுன்றதை கொடுக்குறோம். ஓகே ஃபெயிலுன்றதை கொடுக்குறோம். ரைட். இப்போ இதையும் வந்து நம்மளுக்கு எழுதிக்கிறோம். ரைட். இப்போ பாருங்கள் என்ன பண்ணேன், நம்பர் ஒன்னை வந்து 78 கொடுக்குறோம், நம்பர் டூ வந்து 78 கொடுக்குறோம், இங்கே வந்து ஒரு 90 கொடுக்குறோம். பாருங்கள் 240 வந்து டோட்டல் வந்திருக்கு, எவரேஜ் வந்து 82 வந்திருக்கு. இது வந்து ரிசல்ட் வந்து இவர் வந்து 82க்கு மேல் 82 எடுத்திருக்காரு, இப்போ 50க்கு மேலே வந்திருக்கு, இப்போ பாஸ்ன்றது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே ரைட். இப்படி கண்டிஷன் கொடுக்குற நேரம் கணக்காக வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். பைத்தனில் வந்து இந்த ப்ராக்கெட்டெல்லாம் இல்லை, இந்த மாதிரி கோலன் மார்க்கை யூஸ் பண்ணி தான் நம்ம செஞ்சுக்கிறது ப்ரோக்ராம். ஓகே. அதாவது எவரேஜ் வந்து 50க்கு மேலேயா இருந்தால் கோலன், பிரிண்ட் பண்ணுங்கள் பாஸ்னு, எல்ஸ் 50ஓட குறவாக இருந்தால் ஃபெயில்ன்றதை பிரிண்ட் பண்ணேன். ஓகே. இங்கே ப்ராக்கெட்டெல்லாம் வராது பைத்தனில், எல்லாமே இந்த மாதிரி தான் எழுதுறது. ரொம்ப ஈஸி பைத்தன். ரைட். நம்ம இனி வர்ற வீடியோஸில் வந்து நம்ம கமாண்ட் செக்ஷனை பற்றி பார்ப்போம். ஓகே. இது அந்த இஃப் பற்றி நம்ம நிறையா படிப்போம் வர வர வீடியோஸில். தேங்க்யூ ஃபார்